நெல்லையில் தக்காளியின் விலை நிலவரம் என்னவாக இருக்கிறது நேற்றை ஒப்பிடும்போது? தற்போது நாம் இருக்கக்கூடிய சந்தை என்பது வந்து திருநெல்வேலி மகாராஜ நகரில் இருக்கக்கூடிய உழவர் சந்தை. உழவர் சந்தையில் பெரும்பாலும் நேரடியாக விவசாயிகள் அவர்கள் பயிர் செய்யக்கூடிய காய்கறிகளை இங்கு சந்தைப்படுத்தி விற்பனை செய்வது தான் வழக்கம். அப்படித்தான் இன்றும் அந்த விற்பனைகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. விற்பனை நடைபெறக்கூடிய அதே சமயத்தில் இங்கு தக்காளிகளினுடைய வரத்து என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகள் தக்காளிகளை விற்பனை செய்வதே மிக குறைந்த அளவில் இருக்கிறது. கத்தரிக்காய் உள்ளிட்டவைகள் இருப்பதை பார்க்க முடிகிற அதே வேளையில் தக்காளியினுடைய விற்பனை என்பது இந்த சந்தையில் பார்ப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருப்பதை இங்கு நேரடியாக பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெண்மணிகள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட எப்பவுமே வந்து தக்காளி வந்து விற்பனை செய்வாங்க. ஆனால் இன்றைய தினம் தக்காளி மிகவும் குறைந்த அளவில் வரத்து இருப்பதனுடைய காரணமாக வெளியிடத்துல இருந்து தான் வாங்கி விற்பனை செய்கிறாங்க. அதனால் அங்கே வந்து விற்பனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் வெளியிடங்களிலிருந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடிய நிலை இருப்பதை இங்கே நேரடியாக வந்து பார்க்க முடிகிறது. அந்த பெண்மணியோடு கூட பேசலாம். வணக்கமா, இப்போ எந்த ஊர்ல இருந்து நீங்கள் இங்கே இன்னைக்கு இந்த உலர் சந்தையில் கடை வச்சிருக்கிறீங்க? தக்காளி ஏன் நீங்கள் விற்பனை செய்யாத ஒரு நிலை இருக்குங்க? தக்காளி விற்பனை செய்யணும், எங்களுக்கு மழை பெஞ்சிக்கலாம், மழை பெஞ்சதுனால தக்காளி வராது. தை மாதம்தான் தக்காளி வரும். தக்காளியாக கத்திரிக்காயோ, கத்திரிக்காய் வந்து 3 மாதம் ஆகக்கூடிய காய், ஒரு நாள் மழை பார்த்துட்டு தண்ணி நின்று போச்சு. தண்ணி நின்று போனால அப்படியே புளிச்சு போச்சு, வேர் புளிச்சு போச்சு. வேர் புளிச்சுன்னா எப்படி கத்திரிக்காய் வரும்? கத்திரிக்காய் வராது. கத்திரிக்காய் அதனால தை மாதம்தான் எங்களுக்கு காய்ப்பு வரும். தக்காளிக்கு தக்காளியெலாம் பயிரிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அது என்ன பாதிப்பு இருக்குது உங்களுக்கு? மழையால் தான் பாதிப்பு. மழைனா கொஞ்சம் வேர் புளிச்சு போயிருமா? வேர் புளிச்சு போச்சுன்னா தக்காளி எப்படி வரும்? தக்காளி வராது. அதுக்கப்புறம் தை மாத்திக்கு பிற்பாடு ஒன்றா அந்த வெயிலுக்கு தான் தக்காளி வரும். அதனால தை மாத்திக்கு அப்புறம் தான் தக்காளியே விற்பனைக்கு வரும். அதனால தக்காளியில் வெளியில் உள்ள தக்காளி தான் வந்துக்கிட்டு. இதுதான் தக்காளி. வெளியிலேருந்து நீங்கள் எவ்வளோ தக்காளிங்கெல்லாம் வாங்குறாங்க? தக்காளி வாங்கினா அது வந்து 30 கிலோ 50 100 கிலோ வரைக்கும் வாங்கி விற்காங்க. விலை கூடலாம். இப்போ வந்து 100 கிலோ விற்கும்போது ஒரு 20 கிலோ தான் வச்சு விற்கும், அவ்வளோதான் வரும் தக்காளி. வேறு விற்பனை தக்காளி வரத்து இல்லை. மழை பெஞ்சிட்டுனா எப்படி தக்காளி வரும்? தக்காளி வராது. இதுதான் விற்பனை. தொடர் மழை பெய்கின்ற போது விவசாயிகள் அந்த தக்காளியினுடைய அடிப்பட்டம் என்பது அந்த அடியில் இருக்கக்கூடிய வேர்கள் அனைத்தும் நீர் உறிஞ்சிக்கூடிய அளவிற்கு அதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த தக்காளி விளைச்சல் இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு நிலை இருக்குதுனுடைய காரணமாக அந்த விவசாயிகள் நேரடியாக ஒரு 5 ஏக்கர் வைத்திருக்கிறோம், அதில் பயிரிட்டு எந்த விதமான தக்காளியும் இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்ய முடியவில்லை என்ற கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இங்கே தக்காளியோடு விற்பனை செய்யக்கூடிய அந்த வியாபாரி இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். இப்போ நீங்கள் எந்த எங்கேருந்து இன்றைக்கி இந்த தக்காளியெல்லாம் கொள்முதல் பண்ணி இன்றைக்கி விற்றுட்டுருக்கிறீங்கய்யா? இல்லை இப்போ எந்த பகுதியிலேருந்து நீங்கள் வந்து தக்காளி வாங்கி? இந்த பகுதியில் தக்காளி என்பது அதிக அளவிலான வரத்து என்பது வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை இங்கே பார்க்க முடிகிறது. குறிப்பாக தக்காளியினுடைய வரத்து குறைந்திருப்பதனுடைய காரணமாக நேற்றைய தினம் 120 ரூபாய் வரை திருநெல்வேலியில் விற்பனை செய்யப்பட்ட தக்காளி இன்று வெறும் 94 ரூபாய்க்கு, உழவர் சந்தையில் 94 ரூபாய், வெளி சந்தைகளில் 110 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு நிலையை இங்கே பார்க்க முடிகிறது.